ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டைலாக் ஒன்று சொல்லிடலான் இருக்கேன். அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சதுரங்க வேட்டை அப்படின்ற ஒரு படத்தில் வர டைலாக் தான். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனோட ஆசையை தூண்டி விடணும் அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் பார்த்தீங்களா. சரியான தரமான டைலாக் எந்த படத்துலையும் சொன்னதே கிடையாது. ஸோ இந்த ஒரு வாக்கியத்தை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நான் பேச போகிறது ஹர்ஷா சாய் அப்படின்ற ஒரு யூடியூபரை பற்றி. நிறைய பேர் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இவரை பற்றிய டேட்டாவெல்லாம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன், ஆனால் என்னால் பேச முடியல. இது ரைட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹர்ஷா சாய் யார் அப்படின்ற ஒரு அவர் வந்து ஒரு யூடியூபராக இருந்து இன்றைக்கி கோடி கணக்கில் பணத்தை வாரி இறச்சி பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இவரோட பின்னணி என்ன, இவர் யார் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுவோம். அதுக்கப்புறம் இவர் பேசுறது இவர் பண்றது எல்லாமே கரெக்டா அப்படின்றத பத்தி நம்ம தெள்ள தெளிவா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது ஆந்திர மாநிலத்தில் விஜயநகர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஹர்ஷா சாய் அவர்கள் பிறந்து வளர்ந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலிங் எல்லாமே ஆந்திராவில் பண்ணி ஜிமேட் காலேஜில் பிடெக் படித்ததுக்கு அப்புறமா தான் அவர் வந்து இந்த மாதிரி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ஜிமேட் காலேஜில் பிடெக் படித்ததுக்கு அப்புறம் அவர் பெருசாக எந்த வேலைக்கும் போல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மிகப்பெரிய வசதியான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். அவங்க அப்பாவே வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படின்றாங்க. அதனால ஓகே, ஒரு யூடியூப் சேனல் எல்லாரும் மாதிரியும் நம்ம ஆரம்பிச்சு பார்ப்போம், அதில் ஏதாவது நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அது மூலயமா நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டவர் தான் நம்ம ஹர்ஷா சாய் அவர்கள். ஆரம்பத்தில் பொழுதுபோக்காக தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாரு நம்ம எல்லார மாதிரியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒரு ஃபிட்னஸ் சேனலில் இவர் ரன் பண்ணியிருக்காரு. ஆனால் ரெஸ்பான்ஸ் பெருசாக எதுவுமே கிடைக்கல. சரி என்னப்பா, நம்ம பாட்டுக்கு வீடியோவாக போட்டுட்ருக்கோம், ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம ஒரு கார் வாங்குவோம், நம்ம தான் வசதியான பையனாச்சே, ஒரு 20 லட்ச ரூபாவை நேரடியாக கொண்டு போய் கொடுத்து கார் வாங்குறது பதிலாக அந்த 20 லட்ச ரூபாவை 5-5 ரூபா காயினாக மாற்றி கொண்டு போய் ஷோரூமில் கொடுப்போம். ஷோரூமில் இருக்கிறவங்களோட ரெஸ்பான்ஸும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை வீடியோவை மாற்றி நம்ம யூடியூப் சேனலில் போடுவோம். ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா அமோக ரெஸ்பான்ஸாம். இதை பார்த்த உடனே ஓகே இந்த ரூட்லேயே போவோம்னு சொல்லி ஒரு நைட்டு ஃபுல்லாக பேய் வீட்டில் தங்குறது, காட்டுக்குள்ளே போய் தனியாக தங்குறது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வைரல் கண்டென்ட்டை போட்டிருக்காரு. எல்லாமே பெரிய ஹிட்டு. இதையும் தாண்டி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க. பார்த்தீங்கன்னா அமோக வெற்றியாம். இதை பார்த்தோன்னா தான் ஹர்ஷா சாய்க்கு என்ன தெரிஞ்சிருச்சு, நம்ம போக வேண்டிய ரூட்டு நம்ம யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஹெல்பிங் வீடியோ போடுவோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு பெரிய லெவலில் பூதாகரமாக போய் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இவர் செய்கிற ஹெல்ப் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹெல்ப்பாக இருக்குங்க. ஒரு சின்ன பையன் படிப்புக்கு கஷ்டப்படுறான், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கனவுல ஒரு சைக்கிள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துருக்குது. அந்த கனவு சைக்கிளை இவர் வாங்கி கொடுத்து அவனை வந்து ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்து ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கினாரு. இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, பெரிய வைரலான வீடியோவும் கூட. இது மட்டும் இல்லாமல் இவர் பெரிய லெவலில் போனதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஃப்ரீ பெட்ரோல் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வீடியோ ஒன்று போட்டார். எல்லாருக்கும் ஃப்ரீ பெட்ரோல், யாரெல்லாம் வரீங்களோ ஒரு சின்ன கான்டெஸ்ட் நடத்தி எல்லாருக்கும் ஃப்ரீ பெட்ரோல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சவரம் தொழில் செய்கிறவருக்கு 35 லட்ச ரூபா வீடு வாங்கி கொடுத்து கோவா ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறது. காஜல் அப்படின்ற ஒரு பொண்ணு படிப்புக்கே கஷ்டப்படும் போது அதோட 12ஆம் கிளாஸ் படிப்பு வரைக்கும் இவர் பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஃபீஸ் கட்டுறது அப்படின்றதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். நல்ல விஷயம் தான், பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா படிப்புக்கு உதவி பண்ணுறீ அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டு அதை ஒரு உதவின்னு சொல்லி நீ வீடியோ எடுத்து போடாமல் படிப்புக்கு உதவி பண்ணுற பாரு, நீ தான் என் மனுஷன் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு இல்லையா. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு யூடியூப் சேனலை விரிவுபடுத்தணும்னு சொல்லி மனுஷன் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அதுக்கப்புறம் என்னங்க தமிழ் மொதல் கொண்டு ஹிந்தி எல்லாத்துலேயும் டப் பண்ணி சேனலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணார். சரி ஓகே, இதுதான் வந்து இவரோட சேனலோட கான்செப்ட். இதை சொல்லி இவரோட சேனலை ப்ரொமோட் பண்ணுறது என்னோட வேலை கிடையாது. ஆனால் வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த இன்கம், வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த மணி, எங்கேருந்துப்பா உனக்கு பணம் வருது, எப்படிப்பா நீ இப்படி வாரி இறைக்கிற, நீ செய்கிற செலவெல்லாம் பார்த்தா பல கோடி ரூபா ஆகுமா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதோட மேட்ரு என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது ஹர்ஷா சாய் வந்து பேசிக்கலி ஒரு வசதியான குடும்பத்திலேருந்து வந்த பையன். அதாவது அவரோட சாப்பாடுக்கும் அவரோட துணிமணிக்கும் அவர் தங்குறதுக்கும் அவர் உழைக்கணும்னு அவசியம் கிடையாது. போதா குறைக்கு பாக்கெட் மணியும் நான் வந்து நிறைய கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வசதியான பையன், கூட எல்லாம் வசதியான ஆட்கள், வசதியான நண்பர்கள் அப்படின்ற ஒரு சூழலில் வாழக்கூடியவர் தான் ஹர்ஷா சாய் அவர்கள். அதனால் அவருக்கு எதிர்கால நோக்கம்னு ஒன்றும் பெருசாக கிடையாது. நம்ம பப்ளிசிட்டி ஆகணுங்க, பாப்புலர் ஆகணும், அதுன்றது தான் நோக்கம். ஸோ அந்த மாதிரி நோக்கத்தில் பணத்தோடு இருக்கிற ஒரு பையன் என்ன பண்ணுவானோ அந்த வேலையை தான் இவர் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி வர வர அந்த ஹெல்பிங் வீடியோஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்க கிடைக்க இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட சேனலை தெலுங்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தமிழ், ஹிந்தி, கன்னடா அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் ஒரு ஒரு சேனல் ஆரம்பித்து ரெவன்யூ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு போட்ட ஒரு வீடியோக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் வரும். இது மாதிரி 5-6 சேனல் வச்சிருக்காரு. 5-6 சேனலில் எத்தனை மில்லியன் வியூஸ் போவாங்க, அதுலேருந்து எத்தனை லட்சம் வருமானம் வரும். அதாவது உதாரணத்துக்கு ஹர்ஷா சாய் ஒரு 50 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறாருன்னு வைங்களேன். அதுலேருந்து அவர் ஒரு 10 வீடியோ போட்டார்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10-15 லட்ச ரூபா செலவு பண்ணுவார் அவரோட சேரிட்டி ஒர்க்குக்கு. ஸோ 15 லட்ச ரூபா நீ இன்வெஸ்ட் பண்ணி இத்தனை சேனல்லேருந்து நான் சொல்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் நீ 50 லட்ச ரூபா எடுக்கிறேன்னா இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிஸ்னஸ் மைண்டடு.
இதில் வந்து நான் ஹர்ஷா சாயை தப்பு சொல்கிறதா இல்லை நல்லது சொல்கிறதான்னு என்னாலே வந்து கணிக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் ஒரு தெலுங்கு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டியாகவே கொடுத்துட்டாரு. அதாவது அந்த யூடியூப் சேனலில் என்ன கேட்டாங்கன்னா, ஹர்ஷா சாய் நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்களுக்கு வயசும் ரொம்ப கம்மி தான், ஒரு 25 வயசு இருக்குமா, இந்த வயசில் இவ்வளோ பணம் உங்களுக்கு எப்படி, இந்த உதவி பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு காசு எங்கேருந்துங்க வருது அப்படின்னு கேட்டது. அவர் கிளியராக என்ன சொன்னாருங்க பாருங்க, எனக்கு யூடியூப் ரெவன்யூ வந்து பல லட்சங்களில் வருது, இது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனனால என்னை இன்ஸ்டாகிராமுக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கும் கூப்பிட்டுருக்காங்க, யூடியூப்லேயே வந்து நிறைய பிராண்டை நான் ப்ரமோஷன் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பிராண்ட்ஸ் நான் ப்ரமோஷன் பண்ணுறேன், அதனால் என்கிட்ட ஒரு பெரிய செட்டப்பே இருக்குங்க, ஒரு பெரிய டீமே இருக்குது, எனக்கு வரும் வருமானத்தை இந்த மாதிரி கண்டென்ட் போட்டு போட்டு நான் சம்பாதிக்கிறதுல ஒரு சில பர்சன்டேஜ் நான் செலவும் பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி சேரிட்டி ஒர்க்குக்கு அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிட்டார் பானையை. ஸோ இதை சொன்ன உடனே இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன கிளியரன்ஸ் வந்திருக்கும், ஒரு புரிதல் வந்திருக்கும், ஓகேப்பா இப்படி தானே செய்கிறான், இதில் என்ன தப்பு, அதான் கதை தெரிஞ்சு போச்சு, வடிவல் சொல்கிற மாதிரி, சூனா பணம் சொல்கிற மாதிரி, எல்லாம் கிளம்பு கிளம்பு, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் துண்டடிச்சு துரத்தி விடாதீங்க. இதுக்கப்புறம் தான் கதையே இருக்குது, அதாவது இந்த மனுஷன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், இதனால ஒரு சில பேருக்கு நல்லது நடந்திருக்கு, நான் இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன், ஆனால் இது வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கும் நம்மளோட இந்திய நாட்டுக்கும் ஒரு பிரயோஜனத்தை தருமா இல்லை பெரிய லெவலில் ஏதாவது ஒரு ஆபத்தான விளைவுகளை வந்து கிரியேட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணுறதுக்கு அதாவது ஆபத்தான ஒரு நிலையை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ராஜா, அதை தான் நான் கூவி கூவி சொல்லுகிறேன், இன்னி வரைக்கும் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேறீங்க, புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு வைங்கள, இதோட இந்த மாதிரி விஷயத்த நான் பேசுறத விட்டுட்டு வழக்கம் போல சூப்பர் ஸ்டார் அடுத்தது என்ன படம் நடிக்கிறாரு, அதுக்கப்புறம் எந்த ஹீரோயின் கூட டான்ஸ் ஆட போறாரு அப்படின்றத வீடியோ போட்டு நானே இவங்களோட பாணியில் உங்களை ஏமாத்த ஆரம்பிச்சிடறேன். வேற என்ன பண்றது, சொல்றத புரிஞ்சிக்கணும், புரிஞ்சிக்கலாம் கூட கொஞ்சம் ரிசர்ச் உங்க சைட்லேருந்து பண்ணணும், மொட்டையா நான் சொல்லிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க கமெண்ட்லயும் அதுக்கப்புறம் மற்ற எல்லா இடத்துலையும் வந்து நீங்க பேசுறீங்களே, இதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லைங்களா, எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஆனால் உங்களுக்கு பிரயோஜனம் பண்ணணும் தான் நான் இவ்வளவு பேசுறேன். சரி ஓகே விஷயத்துக்கு வரேன், இதனால என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்றத நான் பிராக்டிக்கலா பேசிடுறேன். ப்ராக்டிக்கலாக பேசினதுக்கு அப்புறமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், மற்ற சேனல்லேருந்து காப்பிடுகிறே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அதுக்கான ஒரு உலகத்தையும் இந்த வீடியோலாம் கொடுத்துட்றேன். அது இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷா சாயோட வயசு என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்க, ஹர்ஷா சாயின் விடுங்க, இந்த யூடியூப்ல பெரிய லெவலில் கலைஞனுக்குறானுங்க பாருங்க பசங்க, நம்ம டிடிஎஃப் வாசனு, அதுக்கப்புறம் ஹர்ஷா சாயி, கேபிஒய் பாலா, இவரை கூட எடுத்துக்கோங்க லிஸ்ட்ல, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு இன்னும் தாண்டலை. டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு 24 வயசு, ஹர்ஷா சாய்க்கு ஒரு 29 வயசு, கேபிவி பாலாக்கும் கிட்டத்தட்ட ஒரு 29 வயசு தான் இருக்கும்னு வைங்களேன். அதாவது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஒரு 25 வயசு பசங்களோட நோக்கமே பெருசாக என்ன இருக்கும், நாங்கள்லாம் வந்து ஒரு 24 வயசு 23 வயசுல இருக்கும்போது நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஜாலியாக காலேஜ் முடிச்சுட்டு யாராவது ஒரு ஃபிகர் கிடைக்காதா, லவ் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி அந்த டீனேஜுக்கு உள்ளான ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுக்கு மேலே பெருசாக ஒரு பெரிய லெவலில் ஒரு 40 வயசு ஒரு 35 வயசு இருக்கக்கூடிய ஆண்கள் செய்யக்கூடிய அவ்வளோ பெரிய பொறுப்பான விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்து பண்ணதே கிடையாது. நான் ஒரு 90s kids தான், அதையே நான் சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அன்னி இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மளோட ஹார்மோன் எதை செய்யுமோ அதை தான் நம்ம செய்யணும், அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு சுமையையும் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த வயசில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து செய்வாங்களே தவிர இதுக்கான விளைவுகள் என்ன அப்படின்றத அந்த வயசில் அந்த மைண்டு யோசிக்காது. இந்த வயசில் அந்த மைண்டுக்கு யோசிக்க தோன்றதெல்லாம் என்னன்னா, நம்ம எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணணும், நம்மளை எல்லாரையும் ஹீரோவாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரே ஒரு மனநலம் மட்டும்தான் இருக்குமே தவிர, இன்னைக்கு ஒரு 35 வயசு நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா இது செய்யறது கரெக்டாக தப்பா, இதனால நம்மளுக்கு வந்து என்ன பாதிப்பு வரும், நம்மளுக்கு என்ன நல்லது வரும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ ஒரு 35 வயசு தாண்டினா யோசிக்குமே தவிர 25 வயசுல சத்தியமாக யோசிக்கவே மாட்டோம், 25 வயசுல நம்மளை எல்லாரும் ஹீரோவாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரே ஒரு மனநிலை தான் இருக்கும். இந்த ஒரு மனநிலையை ஒரு சில மக்கள் அவங்களோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த மக்கள்ன்றதை நான் யார் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது ஹர்ஷா சாய் விஷயத்துக்கு வருவோமே, ஹர்ஷா சாய் அவர்கள் இன்னைக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, நல்ல விஷயம்தான், இந்த மாதிரி இவருக்குன்னு ஒரு பப்ளிக் மத்தியில் ஒரு பெரிய மாஸ் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு, ஒரு பெரிய இமேஜ் வந்துருச்சு இல்லையா. இந்த இமேஜை பார்த்து இன்னைக்கு ஹர்ஷா சாய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மெகலோடான் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறாருங்க பாருங்க, இதுதான் அடுத்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்காக கூட இந்த பையன் வந்து கஷ்டப்பட்டுருக்கலாம். அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்தோ ஒரு ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்தோ ஒரு பையன் வந்து ஹீரோ ஆகணும் அப்படின்றது சாத்தியமா, சாத்தியமே கிடையாது. அப்படியே நீங்கள் ஒரு பணக்கார பையனாக இருந்தாலும் அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு நல்ல டைரக்டர் படத்தில் நடிக்கணும்னு நினச்சா கூட, பணத்தை வச்சுட்டு நீங்கள் அலைஞ்சா கூட எவனோ உங்களை வச்சு படம் எடுக்க மாட்டான், உப்மா கம்பெனிக்காக இருந்தால் உங்களை கூட்டு போய் பணத்தை ஏமாற்றி உங்களை வெள்ளை துரத்தி விடுவான், அதுதான் சினிமாவோட நிலமை. ஆனால் இன்றைக்கி ஹர்ஷா சாய் அவர்கள் அவரோட சொந்த டைரக்ஷனில் ஒரு படம் எடுக்கிறாரு, ஆனால் அவரோட சொந்த காசு இல்லை, வேற யாரோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம், இந்த நிலமை எங்கேயாவது நடக்குமா? இதுக்கு காரணம் என்னென்னா, இவருக்கு இருக்கிற ஒரு மாஸ் இமேஜ், இதை ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான், இது ஹர்ஷா சாய்க்கே தெரியாது. நம்மலாம் வந்து படம் நடிச்சா ஓடுமா, எத்தனை படம் நம்மளால இந்த மாதிரி சக்சஸ் கொடுக்க முடியும், இந்த படத்துக்கு அப்புறம் என்ன, சினிமாக்கு அப்புறம் என்ன, அரசியல் தானே, ஆப்வியஸா வந்து ஒரு அரசியல்வாதி இவரை தூக்கின்னு போய் விலகி வாங்கி, வா நானும் உனக்கு வந்து உன் கூட சேர்ந்து ஒரு மக்களுக்கு நல்லது பண்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லது பண்ணும் அப்படின்னு ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னி நான் சொல்ற
டிடிஎஃப் வாசனம் இந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சு இளைஞர் மத்தியில ஒரு நல்ல இடத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் டிடிஎஃப் வாசன் இப்போ ஒரு மஞ்சள் வீரன் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் ஓடுமா ஓடாதான் தெரியல, ஆனா எங்க போகுது பாத்தீங்களா, விளைவு எங்க போகுது பாருங்க. இதை தான் நான் சொல்றேன், இத்தனைக்கும் எங்க கேபி பாலாவை பத்தி நான் நிறைய சொல்றேன். இவர் வந்து நிறைய பேர் உதவி பண்ணிட்டு இருக்காரு. வேர் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த இன்கம், யாருப்பா கொடுக்குற அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேபி பாலா அவர்களையும் ஒரு பெரிய கும்பல் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும். அது கிட்ட இருந்து வர ஃபண்ட்ஸ் வச்சுதான் இவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் அஷா சாயாச்சும் சோர்ஸ் ஆஃப் த இன்கம் சொல்லிட்டாரு. ஆனா இன்னும் வரைக்கும் கேபி பாலா அதை சொல்லல. என்கிட்ட இருக்கிற காசு, பேங்க்ல இருக்கிற காசு, நகையை வித்த காசு இப்படின்ற மாதிரி தான் சொல்லுங்கிறாரு. அதை வச்சு எத்தனை பேருக்கு போய் ஹெல்ப் பண்ணுவேன், லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. ஆனா பத்தொன்பதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஹெல்ப் பண்றாருல நீ பண்ணுவியா அப்படின்ற மாதிரி எனக்கு கேபிங்க. நான் பண்ற ஹெல்ப் எல்லாம் வந்து நான் வெட்ட வெளிச்சமா போட்டு காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல சொன்னல, நான் வந்து அந்த 25 வயசு கேட்டகரி கிடையாது, அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தனால எந்தெந்த விஷயத்தெல்லாம் நான் வீடியோ போடணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் போடக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு எனக்கு இருக்குது. அதனால நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஆனா இந்த 25-30 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க மட்டும்தான் தனக்கு ஒரு ஹீரோ இமேஜ் வேணும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் படம் பிடிச்சி போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றது தவறே இல்லை நண்பர்களே. இன்னைக்கு யூடியூப்ல இந்த 30 வயசுக்குள்ள ரன் பண்ற சேனல்ஸ் எல்லாருமே பாருங்க, எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டுக்கிறானுங்க. அதெல்லாம் சிலதெல்லாம் வாயால சொல்ல முடியாது, எல்லாமே வீடியோவா வருது அப்படின்றது பிராக்டிக்கலா உங்களுக்கே தெரியும்ல. அதனால இது எதையுமே டினை பண்ணாதீங்க, ரிசர்ச் பண்ணுங்கன்றதுதான் என்னோட வேண்டுகோள். இப்ப இதுல இருந்து ஒரு சில பேர் என்ன சொல்லுவீங்க, எங்க ஹெல்ப் பண்றாங்க பண்ணக்கூடாதுன்றீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, ஹெல்ப் பண்ணுங்க, தாராளமா ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா இந்த சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்மை ரொம்ப கரெக்டா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா நீங்க ஒரு 10 பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்க அவங்களோட லைஃபுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே. ஏன்னா இன்னைக்கு யூடியூபர்ஸ் பல பேர் இந்த சின்ன வயசுல யூடியூப் ரன் பண்ணாலுமே கூட நிறைய பேருக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரி ஒரு சில பேர் யூடியூப் ரன் பண்றாங்க. நம்ம மதன் கௌரியை கூட சொல்லலாம். இப்போ சமீபத்தில் பேக் பேக்கர் குமார் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வீடியோ போட்டுட்ருக்காரு, அது எவ்வளோ பேருக்கு அவரோட வீடியோ வந்து லைஃப்பில் வேல்யூ கொடுக்குது. தமிழ் ட்ரக்கர், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்ல பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸையும் வேல்யூவும் கொடுங்க உங்களோட யூடியூப் சேனல் மூலயமா. அதை விட்டுட்டு என்னோட வீடியோக்கு கண்டென்ட்டே கிடையில, அதனால இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு நான் உதவி பண்ணி நான் கண்டென்ட் ஆக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி அந்த மக்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான பப்ளிசிட்டியை தேடிக்காதீங்க அப்படின்றது தான் என்னோட பெரிய வேண்டுகோள். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து உதவி பண்ணுறேன்னு சொல்லி எவ்வளோ மக்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த மக்களோட வாழ்க்கை மாறி இருக்கா, அதுதான் என்னோட ஒரு கேள்வியை நண்பர்களே. அதாவது இன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சி 8 வருஷம் ஆகுது, 8 வருஷத்தில் இங்கே இருக்கிற அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி மாறி இருக்கா. நீங்கள் இவங்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் 8 கோடியில் இவங்களுக்கு பெரிய டிராக்டர் வாங்கி கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆட்டோ வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இல்லைனாலே அந்த டிராக்டரை ஃபியூச்சர்லேயே அவங்க விற்று அதை காசாக்கி சாப்பிட்ற அளவுக்கு மனநிலை மாறிடும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. அதனால தான் நான் கல்வி முக்கியம் முக்கியம் அப்படின்ற இந்தியாவில் இல்லாத ஒரு கல்வி என்ன தெரியுங்களா, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டடீஸ் இங்கே இல்லவே இல்லை. எவ்வளோதான் நீங்கள் PhD வரைக்கும் பண்ணாலும் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா இங்கே இருக்கிற பொருளாதாரத்தை உங்களால் மெயின்டைன் பண்ணவே முடியாது, உங்கள் குடும்பத்தை பொருளாதார விஷயத்தில் உங்களால் கட்டி காக்க முடியாது. அந்த எஜுகேஷன் இந்தியாவில் இன்றைக்கி பெரிய லெவலில் இல்லை. அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் கொடுங்க, இல்லைனா ஒரு பேசிக் எஜுகேஷன் கொடுங்க. ஒரு ஸ்கூலுக்கு போய் 12ஆம் கிளாஸ் ஆச்சும் முடிப்பா, அதை விட்டு டெம்பரரியான ஆம்புலன்ஸ் வாங்கி தரேன் பாரு, நான் இவ்வளோ பேருக்கு வந்து காசு அள்ளி கொடுக்குறேன் பாரு, அதுக்கப்புறம் கோவா ட்ரிப் கூட்டின்னு போகிறேன் பாரு, வீடு வாங்கி கொடுக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி உங்களோட பப்ளிசிட்டிக்கு நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பு அடுத்த 5 வருஷம் கழிச்சு அவங்களோட வாழ்க்கை மாறியிருக்கான்னு அவங்க வீட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 90% பேர் வாழ்க்கை வந்து மாறியிருக்கவே மாறியிருக்காது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் எஜுகேஷன் இல்லைனா அந்த இன்கம்மை வச்சு நம்ம எப்படி மேலே வளரணும் அப்படின்ற ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி பெரிய லெவலில் அடித்தட்டு மக்கள்கிட்ட கிடையாது அப்படின்றது தான் ஒரு வருத்தமான விஷயம். இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு சில அரசியல்வாதிகள் அதனால தான் நம்ம இந்திய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு, லோயர் மிடில் கிளாஸ் மக்களுக்கு எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை இவங்க யாருமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அப்படியே ஒருத்தன் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் கொண்டு வந்தாலும் அவனை ஊற்றி மூடி விடுறானுங்க. இந்த மாதிரி ஃபேக்கான பப்ளிசிட்டி, ஃபேக்கான ஹெல்ப் பண்ணி மக்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வேளை சோர் போடுறான், இவன் தான் என் மகாராஜா அப்படின்ற மாதிரி இருக்கிறவனை தூக்கி விடுறானுங்க. ஒருவேளை சோர் போடுறது தப்பு கிடையாது நண்பர்களே, அந்த சோர் போடணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த கட்டம் அந்த மக்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி உயர்த்தணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கிறவன் தான் ஒரு உண்மையான ஒரு சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன்னு சொல்லுவேன். மற்றவங்க எல்லாருமே டெம்பரரியாக ஹெல்ப் பண்ணி டெம்பரரியாக அவங்களுக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளவும் பண்ணுறாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் ரைட்டுப்பா, இதோ ஓரளவுக்கு கொஞ்சம் புரியுது, இதிலிருந்து நீ என்ன சொல்ல வர அப்படின்றத தெளிவாக சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா, சொல்கிறேன். இந்த வீடியோட ஆரம்பத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டேட்டாலாம் உனக்கு எப்படி தெரியுது, இதெல்லாம் நீ மற்ற சேனல்லேருந்து காப்பிடுகிறியா, நிறைய படித்து நீ உருட்டுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவீங்க. எல்லாத்துலேருந்தும் நாலேஜ் வந்து எடுத்துக்கிறது எந்த தப்புமே கிடையாது. என்னோட பெட்டராக ஒருத்தர் வீடியோ பேசினார்னா அதை நான் பார்த்து அவர்கிட்டருந்து சில நாலேஜை நான் கற்றுப்பேன், சில புக்ஸ்லேருந்து படிப்பேன், சில ஆர்டிகல்ஸ் படிப்பேன், அதுலேருந்து தானே நாலேஜ் கற்றுக்க முடியும். எனக்கு என்ன கடவுள் நேரடியாக தலையை திறந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டு போகிறாரா என்ன,
அதனால எல்லாமே ப்ராக்டிக்கலாக யோசிங்க நண்பர்களே. அதாவது நம்மளை முடக்கணுன்ற மாதிரி எதுவுமே பேசாதீங்க. இது மட்டும் இல்லாமல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்கிறேன். அதாவது இந்த விஷயத்தெல்லாம் நான் நேரடியாக கண்கூட நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து அந்த மாதிரி அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து வந்து படித்து முன்னேறினதுக்கப்புறம் இந்த மக்களை இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்றத ஓப்பனாக என்னோட லைஃப்லேருந்து நான் பார்த்த ஒரு ஆள் தான். அதாவது நான் வந்து ஊடகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நான் ஒர்க் பண்ணிவிட்டு பல சேட்டலைட் சேனலில் ஒர்க் பண்ணி அங்கே நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த அடித்தட்டு மக்கள் அவங்க கூடவே நான் வாழ்ந்து படித்து மேலே வந்தனால இந்த மக்களை வந்து இந்த அரசியல்வாதிகள் இந்த நடிகர்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் நேரடியாகவே சின்ன வயசில் பார்த்தேன். ஆனால் இதோட வேறுபாடு எனக்கு தெரிஞ்சது காரணம் நான் படிச்சிருக்கிறேன். நான் படித்தனால ஓ இதெல்லாம் தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் என் கூட இருந்த பல நண்பர்கள் சரியாக படிக்காதனால இன்னும் அவங்கள தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நிலை மாறணும்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஒரு வேல்யூவான ஒரு யூடியூப் சேனல் மூலயமா சில வேல்யூஸை கொடுக்க முடியும்னு சொல்லி தான் இந்த சேனல் மூலமா பல விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் 15 வருஷம் நான் ஊடகத்துறையில் ஒர்க் பண்ணனால எனக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு. அந்த எத்திக்ஸ் இருக்கிற காரணத்தினால தான் எதையுமே நான் நேரடியாக ஓப்பனாக போட்டு உடைக்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு சில ஹிண்ட் மட்டும் தான் கொடுப்பேன், ஒரு தலைப்பு தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கணுமே தவிர எல்லாத்தையும் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு வெட்ட வளச்சம் போட்டு காமிக்கிறது எத்திக்கலான ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கி பயில்வான் ரங்கநாதன் மாதிரி ஆட்கள் அவரோட பேர் கூட சொல்ல விரும்பல, சரி அவரை பற்றி விட்டுருங்க. ஒரு சில ஊடகவியாளர்கள் வந்து ஒரு சில நடிகர்களை நேரடியாகவே போட்டு தாக்குறாங்க. இதெல்லாம் வந்து எத்திக்கலே கிடையாது. அதாவது ஊடகத்துறையின் வாயிலாக நான் சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் எத்திக்ஸ் கிடையாது, தர்மமே கிடையாது. ஆனால் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. நான் 15 வருஷம் நேர்மையாக ஒர்க் பண்ணனால நான் தர்மத்தோடு பேசுகிறேன், அவ்வளோதான். இப்போ என்னோடய அல்டிமேட் கான்செப்ட் ஒன்றே ஒன்று தாங்க, அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். அதுக்கு மேலே வளவலன் போர் அடிக்க விரும்பல. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, சினிமா நடிகர்களை அரசியலுக்குள்ளே கொண்டு வராதீங்க. ஏன்னா ஒரு சினிமா நடிகர் சினிமாவுக்குள்ளே வரதுக்கான நோக்கம் என்ன? கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்குள்ளே வரணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவனோட எண்ணங்கள் வேறு. ஏன்னா அவன் வந்து டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணணும், நான் யாருன்னு உலகத்துக்கு காமிக்கணும், என்னோடய திறமைகளை நான் வெளிக்காட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்தால் கடந்த 20-25 வருஷமாக சினிமாக்குள்ளே வரவர்கள் எல்லாருமே சினிமாக்குள்ளே வந்து கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கணும், மக்கள் நம்மளை பார்த்தா செல்ஃபி எடுக்கணும், ஒரு பெரிய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்க்கு வரணும், ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வரவங்க மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள். இந்த மனநிலையில் வரவன் அரசியலையும் ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு இண்டஸ்ட்ரியாக தானே நினப்பான், ஒரு பிஸ்னஸாக தானே நினப்பான், அவன் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணிடுவான் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்களா? ஆனால் மக்களோட மற்றும் சினிமா நடிகர்களோட மனநிலை இப்படி தானே எப்போவுமேனு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கி உலகம் சுத்தர ஃபாஸ்ட்டில் வேகத்தில் இவங்களோட மனநிலை டோட்டலாக மாறி போச்சு. அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு மிக மிக முக்கியமான பொறுப்பு. நான் சொல்கிறத வச்சு என்ன கமெண்ட்டில் திட்டி நான் இனிமேல் இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது அப்படின்ற ஒரு வேலையை பார்க்குறத விட்டுட்டு ஏதோ ஒன்று சொல்கிறானே இது என்னன்னு ரிசர்ச் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி உங்கள் சைடில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்குறது தான் என்றைக்குமே நல்லது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். உங்கள் தாத்தாவோ உங்கள் அப்பாவோ பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.